வாங்குவதற்காகவோ, அவரிடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ இல்லாமல், முழுக்க முழுக்க இறைவனிடத்திலே திருப்தியை பெற வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும், இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத் ஒரு கூட்டாக சேர்ந்து மார்க்க பணிகளையும் சமுதாய பணியையும் இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பணிகளை நீங்கள் புரிந்து கொண்டு, எதிர்க்கக்கூடியவர்கள் தீயதை செய்தால் எதிர்க்க வேண்டும், கெட்டதை செய்தால் எதிர்க்க வேண்டும், நல்லதை செய்கிறார்கள் என்றால் அதில் நியாயமானவர்கள் அதை ஆதரிப்பார்கள். இவர்கள் நல்லதை சொல்கிறார்கள், நல்லதை செய்கிறார்கள், மக்களுக்கு நல்லது சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எனவே நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், அவருடைய காரியத்தை ஆதரிப்போம் என்கிற நியாயமான கண்ணோட்டத்தோடு தான் இந்த ஜமாத்தை நாம் காண வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாத்தும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதை புரிந்து கொண்டு இந்த ஜமாத்தின் மீது இருக்கிற அந்த நல்லெண்ணம் இன்னும் மேலோங்க வேண்டும். இந்த ஜமாத் இன்னும் அதிகமான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது, செய்ய இருக்கிறது. எனவே அதற்காக நாமும் ஒத்துழைப்பு கொடுத்து நாமும் இதிலே பங்காற்றி நாம செயல்படுவோம் என்றால், இந்த ஜமாத்தில் இருக்கிற நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இறைவனிடத்திலே நன்மையாக நமக்கு மாற்றப்படும். இறைவன் அதற்குண்டான கூலியை நமக்கு தர இருக்கிறான் என்பதை விளங்கி இந்த ஜமாத்தோடு தொடர்ந்து பயணிக்கிற நல் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சகோதரி பர்சானா ஆலிமா அவர்கள் திசை மாறும் தீங்குழப்பம் என்ற தலைப்பில் உங்கள் முனை உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபல முளில்லலா வ மை யுளில்லுஹு ஃபல ஹாதியலா. வ அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பகுமுல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸிம் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஹா. வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கானா அலைக்கும் ரகீபா. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي. ربي زدني علما. ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளிலேயே மிக சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்திலேயே புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதத் என்றும், பிதத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இங்கு உங்கள் முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திசை மாறிய தீன்குல பெண்மணிகள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த அகில உலகத்தை படைத்துவிட்டு அதிலே மிக சிறந்த படைப்பாக, ஒரு செம்மையான படைப்பாக மனித சமூகத்தை படைத்தான். மனித சமூகத்தை படைத்துவிட்டு அதிலே மிகப்பெரிய அருக்குடையாக, ஒரு வரமாக, ஒரு கிஃப்ட், ஒரு பரிசாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு
சுவாசத்தை, இந்த இஸ்லாமை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மார்க்கத்தை பற்றி, அந்த தீனை பற்றி அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லகும் அல் இஸ்லாம தீன. இன்றைய தினம் என்னுடைய மார்க்கத்தை நான் நிறைவுபடுத்தி விட்டேன், என் அருளை முழுமைப்படுத்தி விட்டேன். நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமை உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும், அவனுக்கு நிகராக யாதையும் யாதொன்றையும் வணங்கக்கூடாது என்று சொன்ன இஸ்லாம், மனிதன் செம்மையாக வாழும் வாழ்க்கையிலேயே தவறுகள் வந்துவிடக் கூடாது, தவறுகள் வந்தாலும் அந்த தவறிலே நீடித்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தொலைத்து விடக் கூடாது என்பதற்காக பல சட்டத்திட்டங்களை வழங்கியுள்ளான். அப்படி பெண்கள் குணத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சிறப்புகளையும் பல உரிமைகளையும் பல சட்டத்திட்டங்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பெண்ணுரிமை மறுத்த பல மதங்கள், பல ஜாதிகள், பல மேலே நாடுகள், ஏன் இன்றைக்கு பெண்ணுரிமை என்று கூப்பாடு போடுகின்ற பல மாதர் சங்கங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் மிஞ்சும் விதமாக, எல்லாரும் எல்லாரையும் மிஞ்சும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல உரிமைகளை சிறப்புகளை தந்துள்ளான். எந்த குறத்தில் எந்த இடத்தில் எடுத்து பார்த்தாலும் பெண்களுக்கு உரிமை, கல்வி கேள்விகளில் முன்னுரிமை, யுத்தங்கள்ல போராட்டத்திற்குரிய உரிமை, மார்க்க பிரச்சாரத்தை செய்ய வேண்டுமா, நீங்கள் துணிவுடன் மார்க்க பிரச்சாரம் செய்யுங்கள் செய்வதற்கு உரிமை, விருப்பமான ஆண் மகனை திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை, அந்த ஆண் மகனோடு உன்னால் சேர்ந்து வாழ முடியவில்லையா விவாத் குலா கொடுக்கக்கூடிய உரிமை, அது மட்டுமல்ல ஜீவனாம்சம் பெறக்கூடிய உரிமை என எல்லாவற்றிலும், சொத்துல உரிமை, வாரிசு உரிமை என பல பலங்களில் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை வழங்கியுள்ளது. அப்போ இந்த அளவிற்கு சிறப்பிலே, கண்ணியத்திலே,
ஒவ்வொரு தந்தைமாருடைய உள்ளத்திலும் தாய்மாருடைய உள்ளத்திலும் சகோதரனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு ஆறா வடுவாய் படிந்து விட்டதை காண்கிறோம். பல சம்பவங்கள் சென்ற வருடம் கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் எல்லாருக்கும் நினைவிருக்கலாம். 21 வயசு இளங்கலை பட்டம் முடித்த பெண்மணி ருக்ஷானா தன்னுடைய ஆடம்பரத்தினால பாய் ஃப்ரெண்ட், செல்போன், பல விஷயங்கள், நவ நாகரீகமான உடை, இஸ்லாத்தினுடைய சாயல் படாமல், இஸ்லாத்தினுடைய அங்குணுக்குகள், அதனுடைய சட்டங்கள் தெரியாம ரொம்ப சுதந்திரமாக வளர்ந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிச்சா. தேடுகிறார்கள் பெற்றோர்கள், தேடுகிறார்கள் தாய் தந்தையர்கள், தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. காவல் நிலையத்தில் புகார் செய்யறாங்க, பிள்ளையை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, தேடுகிறார்கள். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அணையினுடைய ஆழ்பாகாரத்திலே பாறையின் இடையில் அந்த பெண்மணி ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்பட்டு நிர்வாணமாக கண்டெடுக்கப்படுகிறாள். காரணம் என்ன? நம்ம காரணத்தை கேட்டா சொல்லிருவோம், இன்னைக்கு உலகம் சரியில்லை, ஊரு கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, கலாச்சார சீரழிவு, நாகரீகம் மேலோங்கி விட்டது. சொல்லக்கூடிய காரணங்கள் சரியாக இருந்தாலும் வளர்க்கப்படக்கூடிய விதம், வளர்க்கப்படக்கூடிய முறை ஒரு பெண்ணை இந்த நிலைமைக்கு தள்ளுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது யூதனாகவோ கிறிஸ்துவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ ஆவதில்லை. அவர்கள் வளர்க்கப்படும் விதத்திலே, அவர்கள் வார்த்தெடுக்கப்படக்கூடிய விதத்திலே மாற்றப்படுகிறார்கள் என்று. அவர்கள் கற்கக்கூடிய பாடம், அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுடைய நிலை அந்த பெண்மணியை அப்படி மாற்றுகிறது. ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எந்த ஒழுக்க நெறியை போதிக்க வேண்டும், ஒரு தாய் என்ன கடமையை செய்ய வேண்டும், அதை இஸ்லாமிய தாய்மார்கள் தவறியதன் விளைவு பல இடங்களில் அதை பார்க்கிறோம். ஆனால் அன்றைய சத்திய சகாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை, அந்த கச்ச கல்வி அவர்களுடைய ஈமானை பலப்படுத்தியது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியது. எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள், கையில பல குழந்தைங்க, கணவனை இழந்து ஒரு கையிலே பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையிலே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். அப்போ மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்காத அபுத்தல்ஹா என்ற ஒருவர் பெண் கேட்கிறார்கள், பார்த்து பிடிச்சிருந்து பெண் கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி யோசித்திருக்கலாம், நம்மளே திருமணமாகி கணவனை இழந்து விதவையாக இருக்கிறோம், கையில குழந்தைங்க, பொருளாதார சிரமம், எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, குடும்பத்தை ஓட்டுவது கஷ்டமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அந்த பெண்மணி யோசித்திருக்கலாம், எப்படியாவது இந்த அபூதல்ஹாவை திருமணம் செய்யலாம் என்று. ஆனா அவர்களுடைய உறுதி, ஈமானுடைய உறுதி, கொள்கையினுடைய உறுதி அந்த பெண்மணியை அப்படி செய்ய விடவில்லை. அவங்க நினைச்சாங்க, நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ்
சொல்கிறார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா தப்பு செஞ்சாலும் சரி, என்னுடைய மகள் ஃபாத்திமா தப்பு செஞ்சாலும் சரி, அவளுடைய கைகளை வெட்டுவேன். எந்த காலகட்டத்திலும் தவறை அனுசரிக்காத ஒரு பண்பு. தன்னுடைய பேர குழந்தை, அன்பான பேர குழந்தை ஹசன் பின் அலி அவர்கள் தர்மபுரியில் இருந்து ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்ச உடனே, இந்த தர்மபுரி நமக்கு ஹலால் இல்ல, ஹராமான ஒரு பொருள் அப்படினு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஹலாலுக்கும் ஹராமுக்கும் ஒரு கோடு போட்டு பிரிச்சு காமிச்சாங்க. அப்படித்தான் இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் குழந்தைகளிடம் வெளிப்படையாக தவறை காண்கிறோம். வெளிப்படையான தப்பு கண்டாலும் அதை அப்படியே கண்டும் காணாதது மாதிரி ஒரு பொடுபோக்காக விட்டு செல்கிறோம். அந்த நிலைமை பாத்தீங்கன்னா Facebook, WhatsApp, Instagram நம்ம முஸ்லீம் சமுதாய பெண்மணிகளுடைய புகைப்படம் தான். Facebook எடுத்து பார்த்தா நம்முடைய பெண்மணிகளுடைய ப்ரொஃபைல் போட்டோக்கள், WhatsApp எடுத்து பார்த்தா நம்முடைய பெண்மணிகளுடைய ப்ரொஃபைல் போட்டோக்கள், எங்க பார்த்தாலும் நம்முடைய பெண்மணிகளுடைய ப்ரொஃபைல் போட்டோக்கள், தங்களுடைய புகைப்படங்களை தன்னுடைய முகப்பிலே வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கொள்கை தெரியாத ஒரு மார்க்கத்திலே இந்த அளவு வரம்பு என்று விதிக்கப்படாத மாற்று மத சகோதரிகள் கூட அவங்களுடைய புகைப்படத்தை ஃப்ரண்ட்ல வைப்பதற்கு வெட்கப்படுவாங்க. நம்முடைய சகோதரிகள் அப்படியே அசல்ட்டா செய்கிறாங்க. நம்ம இந்த வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கின ஹிஜாபுக்கே ட்ரெண்ட். ஃபாதர்ஸ் டே கேள்விப்பட்டிருப்போம், மதர்ஸ் டே கேள்விப்பட்டிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் டே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ புதுசா ஒரு டே, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்தா தெரியும், ஹிஜாபி டே, ஹிஜாபுக்கு ஒரு டே. அதுல சரியான ஹிஜாப் கொண்டு போஸ் கொடுக்கறாங்களா? ஒரு மாதிரியான அசிங்கமான ஹிஜாப தலையில மட்டும் போட்டுக்கிட்டு அல்லாஹ் மறைத்து சொன்னதை மறைக்காமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்கிறான். ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொத்த பொதுவாக ஆண்களுக்கு சொல்வான், ஆனா இந்த ஹிஜாபுடைய ஒழுக்கத்தினுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது குல்லில் முஃமினாத்தி யஹ்லுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபுல்ன ஃபுரூஜஹுன்ன, முஹம்மதே நீர் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தம்முடைய தாழ்த்திக் கொள்ளுமாறும் தம்முடைய கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களுடைய அலங்காரத்திலே தனியாக வெளிப்படுபவர்களை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்த வேண்டாம். அதாவது முகமும் முன் கையையும் தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை மார்பகங்களின் மீது போட்டுக் கொள்ளட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்கிறான் முக்காடு போடக்கூடியதன் அவசியத்தை. ஆனா இன்னைக்கு தலைக்கு மட்டும் ஹிஜாபு, அதை போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்துட்டு ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸாக வைக்கக்கூடிய பெண்மணிகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு போட்டோவா அதை எடுத்துக்கிட்டு தலைக்கு மட்டும் ஒரு ஸ்மைலி, உடலுடைய மற்ற பாகங்கள் எல்லாம் அப்படியே தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு கூட்டங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அதிலே ஒரு கூட்டம் தானும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பாள். ஹிஜாப்ல தெளிவில்லாம மெல்லியதான அலங்காரமான இறுக்கமான ஹிஜாபை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகள், அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாடை இன்னின்ன தூரம் அளவிற்கு வீசும். ஆனா அந்த சொர்க்கத்தினுடைய வாடை கூட நுகர மாட்டார்கள். இதை ஆண்களுடைய சபையாக இருப்பதனால் ஆண்களுக்கும் ஒரு அறிவுரையை சொல்லிக் கொள்கிறேன். என் அருமை சகோதரர்களை, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அலங்காரங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். வெக்கமே இல்ல, நம்முடைய சகோதரிகள் இந்த மாதிரி ஹிஜாப்ல போறாங்களே, வெளியில பார்க்கும் பொழுது அல்லாஹ் கடமையாக்கிய ஹிஜாப் வேற, இவர்கள் அணிந்து கொண்டு போகிற ஹிஜாப் வேற, ரோஷம் வரல, வெக்கம் வரல. அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரொம்ப வெக்கப்பட்டு
தூதர் அவர்கள் ஈமான் 70 கிளைகளை கொண்டது. அது ஒரு கிளை, வெட்கம் ஒரு கிளை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்க உணர்வு இன்னைக்கு ஆண்களுக்கும் குறைஞ்சு போச்சு, பெண்களுக்கும் குறைஞ்சு போச்சு. அதனால சமூகத்திலே பல குற்றங்கள் அந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் இன்றைக்கு சீர்கட்டு. ஹிஜாபுடைய விஷயத்துல ஒரு தெளிவு இல்லை. இன்னைக்கு நம்முடைய பெண் குழந்தைகள் பள்ளிகளிலே படிக்கிறார்கள், தௌஹீத்வாதிகளுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள், ஸ்கூல்ல ஹிஜாபுக்கு அனுமதி இல்லை, ஆனாலும் பிள்ளைகளை அனுப்பி விடுகிறார்கள். திருமண வீடா, அதுக்கு ஒரு விதமான ஹிஜாபு. மையத்து விழுந்துடுச்சா, அதுக்கு ஒரு விதமான ஹிஜாபு. விருந்து வீட்டுக்கு போகணுமா, சொந்த பந்தங்களுக்கு வீட்டுக்கு போகணுமா, அதுக்கு ஒரு விதமான ஹிஜாபு. நம்முடைய மனைவிமார்களுக்கு கடையில விற்கக்கூடிய அலங்காரமான ஹிஜாபுகளை நாமே வாங்கி கொடுக்கிறோம். ஃபிராக் மாடலா, அம்பர்லா மாடலா, அந்த மாடலா, இந்த மாடலா, ஆண்களாகிய நாமே வாங்கி கொடுக்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இடத்திற்கும் ஒரே மாதிரியாக அனுமதித்த ஹிஜாபுக்கே பல சட்டம் நம்ம போட்டாச்சு. அப்ப இந்த அளவிற்கு மார்க்க விஷயங்களிலே மனைவியையும் சகோதரியையும் அழைத்து செல்லாத ஆண்களாகவும், மார்க்க விஷயத்தை மதிக்காத ஒரு பெண்ணிற்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அப்படி பல சட்டங்கள் கடமைகளுக்கு பிறகு அடுத்தபடியான ஒரு முக்கியமான சட்டம் ஹிஜாபுடைய சட்டம். அந்த சட்டத்தை கூட சரிவர பேண முடியாத பெண்மணிகளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த சத்திய சகாபிய பெண்மணிகள், அல்லாஹ்வுடைய தீனை நேசித்த பெண்மணிகள் ஹிஜாபை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிட்ட கேக்குறாங்க, சொர்க்கத்துல ஒரு பெண்ணை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா? நம்ம கூட இருக்கக்கூடிய சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை பத்தி உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? உடனே அந்த சஹாபி கேக்குறாங்க, சொல்லுங்க, சொர்க்கத்திற்கு தகுதியான அந்த பெண்மணியுடைய தன்மை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இருக்கக்கூடிய கருப்பு நிற பெண்மணி தான் சொர்க்கத்தினுடைய பெண்மணி. காரணம் என்ன தெரியுமா? காரணத்தை அடுத்து சொல்றாங்க. ஒருமுறை இந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரவர்களிடம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களிடம் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது. அது வலிப்பு நோய் வந்துட்டு நான் வீட்டிலே, வலிப்பு நோய் வந்தா எல்லாருக்குமே தெரியும் கஷ்டம்தான். இது வந்துட்டு வீட்டிலே இருக்கும் பொழுது வந்தால் பிரச்சனை இல்லை, நான் வெளியே போகிறேன், வியாபாரத்திற்கு போகிறேன், பல விஷயங்களுக்காக போகும் பொழுது வலிப்பு நோய் வந்து விடுகிறது. இந்த வலிப்பு நோய் வருவதனால் என்னுடைய ஹிஜாப் என் மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானே, இந்த ஹிஜாப் ஆடை முறை அது சற்று விலகி. அதனால அல்லாஹ்வுடைய தூதரவர்களை இந்த வலிப்பு நோயிலிருந்து விடுதலை கிடைக்க அல்லாஹ்விடம் நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, உனக்கு ரெண்டு சாய்ஸ் தானே, உனக்கு ரெண்டு வாய்ப்பு தானே, இந்த நோய், இந்த வலிப்பு நோய் உனக்கு குணமாகலாம், குணமாக வேண்டும் என்று துவா செய்தால் குணமாகலாம், ஆனா இதை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. உன்னுடைய நோய் குணமாகும், இன்னொன்னு சொர்க்கம். உடனே சுவனத்துக்கு ஆசைப்பட்ட அந்த பெண்மணி சொல்கிறார், இதை நான் பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் போதும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இதை மட்டும் செய்யுங்க, இந்த துவா மட்டும் செய்யுங்க, நான் கூட்டத்துல போகும் பொழுது என்னுடைய ஹிஜாப், இந்த வலிப்பு நோய் வரும் பொழுது என்னுடைய ஆடை அலங்காரம் விலகாமல் இருப்பதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். அப்ப எந்த அளவிற்கு வெட்க உணர்வோடு செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு நோய், அந்த நோய் தீந்தா மக்கள் மத்தியில் ஒரு கண்ணியம் சிறப்பு, ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு என்னுடைய ஹிஜாப் விஷயத்துல ஒரு சரியான ஒரு அணுகுமுறை வேண்டும் என்று ஹிஜாபை நேசித்த பெண்கள், அந்த பெண்மணிகளிடம் இருக்கக்கூடிய வெட்க உணர்வு நம்மகிட்ட ஏதாவது இருக்கிறதா என்று சீர்தூக்கி சிந்தித்து பாருங்கள். இல்ல, அது மட்டுமல்ல, இன்னைக்கு வீடுகள்ல பார்க்கும் பொழுது மகரிப்பு நேரம் இல்லை, எந்த நேரம் என்று இல்லை, 32 inch ஷைத்தான நாட்டு கால மாட்டி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்க்கிறோம். கணவன் பார்க்கிறார், மனைவி பார்க்கிறார், கூட பிள்ளைங்க பார்க்கிறார்கள். எந்த மாதிரியான அசிங்கமான செய்திகள் அங்கு ஓடினாலும் சரி, எதையுமே சாட்டை செய்யாமல், எதையுமே பொருட்படுத்தாமல் தன்னுடைய மனைவி சீரியல்ல வரக்கூடிய அந்நிய ஆண்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய பிள்ளை ரசித்துக் கொண்டிருக்கிறது, ரோசம் இல்லை. தன்னுடைய கணவன் பார்க்க கூடாத சில கேடுகட்ட விஷயங்களை எல்லாம் அந்த டிவியின் மூலமாக செல்போனின்
சமூகம் எங்கிருந்து கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால கன்னியாகுமரியில அறம் தாங்கியை சார்ந்த ஒரு பேருந்தாங்கி முஸ்லீம் சகோதரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பாட்டு பாட வராங்களாம், பேச வராங்களாம். இந்த மாதிரி இஸ்லாமிய சமூகம் ஒரு அழிவு பாதையை நோக்கி, பெண்கள் குறிப்பாக பெண்கள், பெண்களுடைய நிலைமை ஒரு சீர்கட்ட ஒரு நிலைமையாக சென்று கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெரிய பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறான். பொறுப்புணர்ந்து செயல்படுங்கள். நீங்க இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஹராம் ஹலால் பிடித்து வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தால் தான் நீங்கள் தள்ளாடும் வயதில் நீங்கள் அழைக்காமலே உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த வழியிலே வளர்த்தால் தான் நீங்கள் மரணத்துக்கு உங்களுக்காக துவா செய்வார்கள். எனவே என் அருமை சமுதாயமே, நாம் தடம் மாறி போக கூடாது. துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25வது அத்தியாயம் 74வது வசனத்திலே சொல்லியதை நினைவூட்டியவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அதிகமாக துஆ செய்யுங்கள். ரப்பனா ஹப் லனா மின் துர்ரியத்தினா வஅஸ்வாஜினா குர்ரத்து அயுனி. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை துணைகளில் இருந்தும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கை துணைகளில் இருந்தும், நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளில் இருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவார். அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை தான் தரணும். கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. ஒரு பொழுதும் சமூகத்திலே அவலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக ஆக்கி விடாதே. அது மட்டுமல்ல, வஜுகல் நாளில் முத்தகீன இமாமா, இறைவனை அஞ்சக்கூடிய இறையற்றவாதிகளுடைய கூட்டத்திற்கு எங்களுடைய குடும்பத்தை முன்னோடியாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல இறைவன் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடிவு செய்கிறேன். வாழ்வதான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ தொழுகைக்காக இடைவெளி விடப்படுகிறது. சரியாக 6:45 இருக்கு, திரும்ப அடுத்த அமர்வு ஆரம்பிக்கும். இதில் உள்ளூர்காரங்க தொழ வசதியுடையவர்கள் தொழுது கொள்ளுங்கள், வெளியூரில் உள்ளவங்க ஜம்மு கசர் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நபிகள் நாயகம் நமக்கு கூடுதலாக ஒரு சலுகை என்னவென்றால், உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களை என்ன செய்யலாம், வந்து இசாவையும் மகரிபையும் இசாவையும் சேர்த்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூல்லா உள்ளூர்ல இருக்கும் பொழுதே செஞ்சிருக்கிறாங்க, எந்த காரணமும் இல்லாமல். பயணம் இல்ல, வெளி வேலை இல்ல, எந்த அதான் ஏதாவது ஒரு கட்டத்துல, அது தொடர்ச்சியாக இல்லாமல் ஏதாவது ஒரு கட்டத்தில் ரசூல்லா பயன்படுத்துவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். வசதி உள்ளவர்கள் இப்பொழுது தொழுது கொள்ளுங்கள், வெளியூர்ல இருந்து வருகிறவங்க ஜம்மு கசர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த அமர்வு சரியாக 46:45 ஆரம்பமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.